வடக்கு காசாவினுடைய மத்திய நகர் பிரதேசத்தில் கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்கு இஸ்ரேலிய சிப்பாய்கள் இல்லாத காரணத்தினால் சோர்வடைந்துள்ள ஹமாஸ் போராளிகள். இருநாட்டு தீர்வை எதிர்த்த நெட்டன்யாகுவும் இஸ்ரேலிய அரசியலின் உண்மையான கள நிலவரமும். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்று வரை காசாவிலே எத்தனை பலஸ்தீனிய குழந்தைகள் பிறந்துள்ளார்கள் தெரியுமா? தொடர்ச்சியான அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஹவுதி இராணுவத்தினரும். லெபனானில் உள்ள எதிர்ப்பை எதிர்கொள்ளும் வகையில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய எதிர்ப்பை எதிர்கொள்ளும் வகையில் இஸ்ரேலிய எதிரி இன்னும் போருக்கு தயாராக இல்லை. ஹிஸ்புல்லா இராணுவம் இதற்கு பிறகும் யுத்த களத்தில் எல்லாவிதமான வலிமைகளையும் காண்பிக்கும். மேலும் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் ஹிஸ்புல்லாவினுடைய கையானது எப்போதும் ஒருபடி மேலே தான் இருக்கும் என ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹாஜ் முகமது ராத் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே நேரம் வடக்கிலே இராணுவ பிரச்சாரத்தை விரிவுபடுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய இராணுவத்தினை பலப்படுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய போர் அமைச்சர்களும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் வடக்கு இஸ்ரேலுக்கு விஜயம் செய்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இன்னும் ஓரிரு வாரங்களில் ஹிஸ்புல்லாவுடனான முழுநீள போர் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்சி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இவ்வாறு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஹிஸ்புல்லாவுடனான முழுநீள போரினை ஆரம்பிக்கப் போகின்றார் என இஸ்ரேலிய ஊடகங்கள் பல நாட்களாக குறிப்பிடுகின்றன. சில அரபு நாடுகளைப் போன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரும் வெறும் அறிக்கைகளை மாத்திரம் தான் வெளியிட்டு வருகின்றார். ஆனால் இன்னும் ஹிஸ்புல்லாவுடனான முழுநீள போரினை இஸ்ரேலிய இராணுவமானது ஆரம்பிக்கவில்லை. இப்படியான நிலைமையில் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களையும் குடியமர்த்துவதற்கான வேலை திட்டங்களையும் இஸ்ரேல் ஆனது முன்னுரிமை வழங்கி மேற்கொண்டு வருவதாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த வரைபடத்திற்கு அமைவாக சிவப்பு நிறத்திலே காண்பிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலிய மக்களில் அதிகளவானோர் வெளியேறிவிட்டார்கள். உத்தியோகபூர்வ தகவல்களின்படி வடக்கு இஸ்ரேலில் மாத்திரம் 80,000-க்கும் அதிகமான இஸ்ரேலிய மக்கள் வெளியேறியுள்ளார்கள். ஆனால் 300,000-க்கும் அதிகமான மக்கள் வடக்கு இஸ்ரேலில் இருந்து வெளியேறி இருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாத செய்திகள் குறிப்பிடுகின்றன. ஒவ்வொரு நாளும் வடக்கு இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா தரப்பினர் அவர்களுடைய தாக்குதல்களை வீரியப்படுத்திக் கொண்டே செல்கின்றார்கள். இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய மக்களை மீண்டும் வடக்கு இஸ்ரேலில் குடியமர்த்துவது என்பது ஒரு வேடிக்கையான விடயம் எனவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. ஆனால் ஒரே ஒரு விடயம் இஸ்ரேலுக்கு நன்றாக தெரியும். காசாவிலே இஸ்ரேலானது ஆக்கிரமிப்பையும் போரையும் முழுமையாக நிறுத்தினால் நிச்சயமாக வடக்கு இஸ்ரேலிலும் ஹிஸ்புல்லா தரப்பினர் போரினையும் தாக்குதல்களையும் முழுமையாக நிறுத்தி விடுவார்கள் என இஸ்ரேலிய தலைமைகளுக்கு நன்றாகவே தெரியும். அத்தோடு ஹிஸ்புல்லா தரப்பினர் நேற்றைய தினமும் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். 5 இஸ்ரேலிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு ஹைஃபா மற்றும் கலிலி பிரதேசத்தில் ராக்கெட் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று இஸ்ரேலிய தரப்பினரும் தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஒரு சில வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அடுத்து செங்கடல் பிரதேசத்தில் யமனினுடைய ஹவுதி இராணுவமானது அவர்களுடைய தொடர்ச்சியான முற்றுகையை மேற்கொண்டு அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சொந்தமான கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று யமனினுடைய தலைநகரில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடைபெற்றிருந்தது. தீவிரவாதத்தினுடைய தாய் அமெரிக்கா தான் என்கின்ற தலைப்பிலேயே யமன் மக்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக யமனினுடைய ஹவுதி இராணுவமானது செங்கடல் பிரதேசத்தில் தொடர்ச்சியான முற்றுகைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் யமன் மக்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்களுக்காக எவ்வளவு பாதிப்புகளை வேண்டுமானாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் யமன் மக்கள் கோஷங்களை எழுப்பி தங்களுடைய ஆதரவினை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அத்தோடு யமனினுடைய ஹவுதி இராணுவமானது 3வது முறையாகவும் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு சரக்கு கப்பல் மீது தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவுக்கு சொந்தமான செம் ரேஞ்சர் என்கின்ற கப்பல் மீது யமனினுடைய ஹவுதி இராணுவத்தினர் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இருப்பினும் யமனினுடைய தாக்குதலில் குறித்த கப்பலானது எந்தவிதமான பாதிப்புகளுக்கும் உள்ளாக்கப்படவில்லை என அமெரிக்க தரப்பினர் அறிவித்திருந்தார்கள். ஆனால் யமனினுடைய ஹவுதி இராணுவத்தினுடைய தாக்குதலில் குறித்த கப்பலினால் இதற்கு பிறகு பயணம் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாக பிரித்தானியாவினுடைய ஊடகவியலாளர் சிஎன்என் ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவானது அவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்காகத்தான் குறித்த கப்பலுக்கு எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை என குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த ஊடகவியலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு நேற்றிரவும் அமெரிக்காவானது யமன் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவும் பிரித்தானியாவும் எவ்வளவு வான்வழி தாக்குதல்களை யமன் மீது மேற்கொண்டாலும் செங்கடல் பிரதேசத்தில் அவர்களுடைய முற்றுகையையும் தாக்குதல்களையும் நிறுத்தப் போவதில்லை என்பதனை சர்வதேசமே தற்போது அறிந்து கொண்டுள்ளது.
இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட வழக்கு விசாரணைகளுக்கு முழுமையான எதிர்ப்பினை தெரிவிப்பதாகவும் தென்னாப்பிரிக்காவினுடைய குறித்த வழக்கிற்கு எதிராக ஜெர்மனியுடன் இணைந்து களமிறங்கப் போவதாகவும் பிரான்ஸ் அறிவித்துள்ளது. மேலும் இனப்படுகொலை தொடர்பான சர்வதேச சட்டங்களும் போர்க்குற்றங்கள் தொடர்பான சர்வதேச சட்டங்களும் இஸ்ரேலுக்கு பொருந்தாது எனவும் பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். அத்தோடு சர்வதேச நீதிமன்றத்தினுடைய ஸ்தாபக நாடுகளில் பிரான்சும் ஒரு முக்கியமான நாடாகும். மேலும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு தேவையான அதிகளவான நிதி உதவிகளையும் பிரான்ஸ் தான் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இப்படியான நிலைமையில் தென்னாப்பிரிக்காவினுடைய வழக்கிற்கு எதிராக பிரான்ஸ் களமிறங்கப் போவது சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவான தரப்பினை வலுப்படுத்தும் எனவும் சில ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அடுத்து மெக்சிகோவும் சிலியும் இணைந்து இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு எதிராகவும் சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு தனியான வழக்கொன்றை தாக்கல் செய்ய போவதாக அறிவித்துள்ளார்கள். அதேபோன்று காசாவினுடைய யுத்த களத்தில் இஸ்ரேலானது சர்வதேச சட்டங்களை முழுமையாக மீறியிருப்பதாக ஐநா மனித உரிமை அமைப்பினுடைய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அத்தோடு இந்தோனேஷியாவும் இஸ்ரேலுக்கு எதிராக மிக முக்கியமான வழக்கொன்றை சர்வதேச நீதிமன்றத்தில் தனியாக சமர்ப்பிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளது. 75 வருடங்களாக இஸ்ரேலானது பலஸ்தீனை தவறான முறையில் ஆக்கிரமித்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய குற்றம் எனவும் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக இந்தோனேஷியா அறிவித்துள்ளது. இவ்வாறு சர்வதேச ரீதியில் இஸ்ரேலுக்கு எதிரான அழுத்தங்கள் அதிகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலும் இஸ்ரேலானது காசாவிலே உக்கிரமான வான்வழி தாக்குதல்களையும் இனப்படுகொலை தாக்குதல்களையும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நேற்று காலையிலிருந்து இரவு வரை இஸ்ரேலானது 12 இனப்படுகொலை தாக்குதல்களை காசா முழுவதும் மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களின் விளைவாக 142 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் 278 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். அத்தோடு நேற்று தெற்கு காசாவினுடைய பானி சுஹிலா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கல்லறையினை இஸ்ரேலிய தரப்பினர் முழுமையாக தாக்கி அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த கல்லறையில் இருக்கக்கூடிய 21 பலஸ்தீனிய மக்களின் உடல்களையும் திருடிச் சென்றுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் குறித்த கல்லறையிலிருந்து 21 பலஸ்தீனிய உடல்களை கொண்டு சென்றிருப்பதாக இஸ்ரேலினுடைய சேனல் 14 ஊடகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே வடக்கு காசாவில் பல கல்லறைகளை சிதைத்து நூற்றுக்கணக்கான பலஸ்தீனிய மக்களுடைய இறந்த உடல்களை திருடியுள்ளார்கள். தற்போது மத்திய காசாவிலும் தெற்கு காசாவிலும் இருக்கக்கூடிய கல்லறைகளையும் சிதைத்து உயிரிழந்த பலஸ்தீனிய மக்களின் உடம்புகளையும் திருடுவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். அடுத்து இவ்வளவு துன்பமான நிலைமையிலும் இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு மத்தியிலும் நேற்றைய தினம் பலஸ்தீனிய ஜோடிகள் அவர்களுடைய திருமணத்தை நடத்தியுள்ளார்கள். அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அகதி முகாமில் தான் இந்த திருமணம் நடைபெற்றுள்ளது. உண்மையில் இந்த திருமணமானது பலஸ்தீனிய மக்களுடைய உறுதியையே வெளிப்படுத்துகின்றது. மேலும் குறித்த தம்பதிகளுடைய திருமணத்திற்கு அகதி முகாமில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் மகிழ்ச்சியான விடயத்தையும் யூனிசெஃப் அமைப்பானது நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தது. கடந்த அக்டோபர் 7 திகதியிலிருந்து இன்று வரை காசாவிலே 20,000 குழந்தைகள் பிறந்துள்ளார்கள் என்கின்ற செய்தியை யூனிசெஃப் நிறுவனமானது அறிவித்துள்ளது. கடந்த 105 நாட்களில் காசாவிலே 24,000 அதிகமான மக்கள் கொல்லப்பட்டுள்ள நிலைமையில் 20,000 குழந்தைகள் பிறந்திருப்பது மிக முக்கியமான விடயமாகும். அது மட்டுமல்லாமல் இன்னும் 30,000 கர்ப்பிணி தாய்மார்கள் இன்னும் 2 மாதத்தில் தங்களுடைய குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் யூனிசெஃப் நிறுவனமானது அறிவித்துள்ளது. எனவே அந்த 30,000 கர்ப்பிணி தாய்மார்களும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் தங்களுடைய குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். அடுத்து நேற்று மாலை ஹமாஸினுடைய பிரதிநிதிகள் ரஷ்யாவினுடைய தலைநகரான மொஸ்கோவிக்கு விஜயம் செய்து ரஷ்யாவினுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த கலந்துரையாடலில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சினுடைய பல முக்கியமான நபர்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் குறித்த பேச்சுவார்த்தைகள் பல மணி நேரம் இடம்பெற்றதாகவும் ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் குறித்த கலந்துரையாடலில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் இன்னும் வெளியிடப்படவில்லை. காசாவிலே யுத்தம் முடிவடைந்ததற்கு பிறகு காசா பிரதேசத்தையும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் இஸ்ரேல் தான் முழுமையாக ஆட்சி செய்யும் என நெட்டன்யாகு குறிப்பிட்டிருந்தார். மேலும் அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட இருநாட்டு தீர்வினை நெட்டன்யாகு முழுமையாக மறுப்பதாகவும் அறிவித்துள்ளார். காசாவிலே யுத்தம் முடிவடைந்ததற்கு பிறகு நெட்டன்யாகுவினுடைய ஆட்சி இருக்குமா இல்லையா என்கின்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ள நிலைமையில் நெட்டன்யாகுவை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மக்களே புறக்கணித்துள்ள நிலைமையில் நெட்டன்யாகு இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது வேடிக்கையான விடயமாகும். காசாவினுடைய யுத்த களத்தில் தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்து ஏற்பட்டுள்ள விரக்தியால் தான் நெட்டன்யாகு இவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பதாக இஸ்ரேலிய ஆய்வாளர்களும் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். இந்த யுத்தத்தோடு நெட்டன்யாகுவினுடைய சகாப்தமும் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் முற்றுப்பெறும் என இஸ்ரேலினுடைய லிகுட் கட்சியானது வெளிப்படையாக அறிவித்துள்ளது. இந்த செய்தியினை இஸ்ரேலின் ஜெருசலம் போஸ்ட் ஊடகமும் வெளியிட்டுள்ளது. அதேபோன்று நெட்டன்யாகு உடனடியாக பதவி விலக வேண்டும் என இஸ்ரேலினுடைய எதிர்கட்சிகளும் தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள். இந்த யுத்தத்தினை நெட்டன்யாகு தவறாக வழிநடத்தி விட்டார் எனவும் இந்த யுத்தத்தின் மூலமாக நெட்டன்யாகு தன்னுடைய சுயநல தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள பார்க்கின்றார் எனவும் இஸ்ரேலிய எதிர்கட்சி
கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 60% மக்கள் ஹமாசுடனான போரையே விரும்பினார்கள். ஆனால் தற்போது அந்த நிலைமையானது தலைகீழாக மாறிவிட்டது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களில் 60%-க்கும் அதிகமானவர்கள் ஹமாசுடனான போரை நிறுத்திவிட்டு பணைய கைதிகளை உயிருடன் மீட்டுக் கொண்டு வந்து உடனடியாக நெட்டன்யாகுவை பதவியிலிருந்து விலக்கி புதிய அரசொன்றை அமைக்க வேண்டுமென கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதேபோன்று நெட்டன்யாகுனுடைய தலைமையில் தற்போதைய யுத்த களத்தில் இஸ்ரேலிய இராணுவமானது ஹமாசினை முழுமையாக அழிக்க முடியாது எனவும் நெட்டன்யாகு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் நெசட் சபையினுடைய உறுப்பினர் அமித் ஹலேவி இஸ்ரேலிய ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். இப்போது யுத்த களத்திலே இஸ்ரேலிய இராணுவ தலைமைகளும் அரசியல் தலைமைகளும் காசாவினுடைய சுரங்கப்பாதைகளில் யஹ்யா சின்வரையே தேடி வருகின்றார்கள். யஹ்யா சின்வரை கண்டுபிடித்ததும் அவரை படுகொலை செய்து ஒரு வெற்றியின் பிம்பத்தை விதைப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள் என இஸ்ரேலினுடைய ஹார்ட்டஸ் ஊடகமானது தெரிவித்துள்ளது. அதேபோன்று தற்போதைய சூழ்நிலையில் காசாவிலே போரினை முழுமையாக நிறுத்தி ஹமாசுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பணைய கைதிகளை உயிருடன் மீட்டுக் கொண்டு வருவதுதான் சிறந்த தீர்வாக அமையும் என போர் அமைச்சரவையினுடைய அமைச்சரான ஐசன்கோட் தெரிவித்திருப்பதாக சேனல் 13 ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. எனவே ஒட்டுமொத்தமாக நெட்டன்யாகு இஸ்ரேலிய மக்களுடைய ஆதரவையும் முழுமையாக இழந்துள்ளார். இப்படியான நிலைமையில் நெட்டன்யாகு ஒவ்வொரு நாளும் ஊடக சந்திப்பை ஏற்படுத்தி நாங்கள் காசாவிலே ஹமாசினை முழுமையாக அழிப்போம் என்று கூறுவதும் யுத்தத்திற்கு பிறகு காசாவினை நாங்கள் தான் ஆட்சி செய்யப் போகின்றோம் என்று கூறுவதும் சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களாகவே தற்போது பார்க்கப்படுகின்றது. இன்னும் சில நாட்களில் இஸ்ரேலிய ஊடகங்களே நெட்டன்யாகுனுடைய கருத்துக்களை வெளியிடுவதை நிறுத்திவிடுவார்கள். அந்த அளவுக்கு நெட்டன்யாகுனுடைய அரசியல் நிலைமையானது இஸ்ரேலிய அரசியல் களத்தில் மிக மோசமான நிலைமையை அடைந்துள்ளது. வடக்கு காசாவிலிருந்து இன்னும் ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையானது பகுதியளவில் வெளியேறியுள்ளது. 2ஆம் கட்ட யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மிக முக்கியமான படைகளில் ஒன்றான லோட்டர் படை பிரிவினர் வடக்கு காசாவிலே முழுமையாக களமிறக்கப்பட்டார்கள். ஆனால் தற்போது குறித்த படையினுடைய சிறு தொகையினரே காசாவிலிருந்து வெளியேறியுள்ளார்கள். ஏனென்றால் குறித்த படையினுடைய அதிகளவான சிப்பாய்களை ஹமாஸ் தரப்பினர் வடக்கு காசாவிலே கொத்து கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இதனால் வடக்கு காசாவிற்குள்ளே முழுமையாக வந்த இஸ்ரேலிய படையினர் தற்போது துண்டு துண்டாக வெளியேறியுள்ளார்கள். அத்தோடு பல வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய சிப்பாய்களுடைய அதிகளவான புகைப்படங்கள் வெளியாகி இருந்தன. காசாவினை பல பிரதேசங்களில் தாக்குதல்களை நடத்திவிட்டு பல குடியிருப்பு கட்டிடங்கள் மீது குண்டுகளை வீசி தரைமட்டமாக்கிவிட்டு குறித்த இடங்களில் இஸ்ரேலிய சிப்பாய்கள் நின்று புகைப்படம் எடுத்து வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது இஸ்ரேலினுடைய சமூக ஊடக வலைதளங்களில் அவ்வாறான புகைப்படங்களை காண கிடைப்பதில்லை. இதற்கு ஒரு காரணமும் உள்ளது. காசாவிலே தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பித்ததிலிருந்து தாக்குதல்களை நடத்திவிட்டு சமூக ஊடக வலைதளங்களில் புகைப்படங்களை பதிவிட்ட இஸ்ரேலிய சிப்பாய்களில் 80% இஸ்ரேலிய சிப்பாய்கள் முழுமையாக கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேலினுடைய ஹார்ட்டஸ் ஊடகமானது அறிவித்துள்ளது. அடுத்து வடக்கு காசாவினுடைய மத்திய காசா நகர் பிரதேசத்திலிருந்து அதிகளவான இஸ்ரேலிய சிப்பாய்கள் வெளியேறி இருப்பதனால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் சோர்வடைந்து இருப்பதாக அல் ஜசீராவினுடைய இராணுவ ஆய்வாளர் அல் துவைரி அவர்கள் நகைச்சுவைக்காக சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். உண்மையிலேயே வடக்கு காசாவினுடைய மத்திய நகரில் கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்கு கூட இஸ்ரேலிய சிப்பாய்கள் இல்லாமல் போயிருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் தான் குறித்த பிரதேசத்தில் உள்ள ஹமாஸ் போராளிகள் சோர்வடைந்து இருப்பதாக நகைச்சுவையான கருத்துக்களை ஆய்வாளர் அல் அரூரி அவர்கள் வெளியிட்டிருந்தார். அத்தோடு வடக்கு காசாவினுடைய வடமேற்கு பிரதேசத்திலும் தெற்கு பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசத்திலும் இரு தரப்பினருக்கு இடையில் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கமைவாக தூஃபாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் ஒரு போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு ட்ரூப்ஸ் கெரியர் வாகனத்தையும் முழுமையாக அழித்துள்ளார்கள். மேலும் போர்த்தாங்கி வாகனங்களுடன் வந்த இஸ்ரேலிய சிப்பாய்களை இலக்கு வைத்து ஆள் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஜபலியாவினுடைய கிழக்கு பிரதேசத்திலும் ஒரு போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு ட்ரூப்ஸ் கெரியர் வாகனத்தையும் அழித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் 2 மணித்தியாலத்திற்கும் அதிகமான துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த தாக்குதல்களின் போது 12 இஸ்ரேலிய சிப்பாய்களை முழுமையாக அழித்துள்ளார்கள். அதிலும் 4 இஸ்ரேலிய சிப்பாய்களை பூஜ்ய தூரத்தில் அழித்துள்ளார்கள். அடுத்து ஷேக் ஹசீன் பிரதேசத்தினுடைய கட்டிடம் ஒன்றில் இருந்து இஸ்ரேலிய சிப்பாய்களை இலக்கு வைத்து கிபிஜி ஷெல் தாக்குதல்களையும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் சிலர் கொல்லப்பட்டும் பலர் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து மீண்டும் தூஃபாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கு இடையிலான மோதல்கள் அதிகரித்துள்ளன. இந்த மோதல்களின் போது 3 போர்த்தாங்கி வாகனங்களையும் முழுமையாக அழித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் உள்ள சுரங்கப்பாதை ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடி பொறியில் 6 இஸ்ரேலிய சிப்பாய்கள் வசமாக சிக்கியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த சுரங்கப்பாதையானது வெடிக்கச் செய்யப்பட்டு அவர்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஜெய்தூனினுடைய தெற்கு பிரதேசத்திலும் ஒரு போர்த்தாங்கி வாகனத்தை அழித்துள்ளார்கள். அத்தோடு நேற்றிரவு ஷேக் ரத்வான் பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 இஸ்ரேலிய சிப்பாய்களை அழித்துள்ளார்கள். அடுத்து மத்திய காசாவினுடைய மகாசி, புருஜி மற்றும் நுஷத் முகாம் ஆகிய பிரதேசங்களில் இரு தரப்பினருக்கு இடையிலான தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் ஒப்பீச்சளவில் மத்திய காசாவில் குறைந்தளவான தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கமைவாக புருஜி பிரதேசத்தில் ஒரு போர்த்தாங்கி வாகனத்தை அழித்துள்ளார்கள். மேலும் இதனோடு வந்த 3
இஸ்ரேலிய சிப்பாய்களையும் அழித்துள்ளார்கள். அதேபோன்று நுஷத் முகாம் பிரதேசத்தில் ஒரு போர் தாங்கி வாகனத்தையும் அல் மகாசே பிரதேசத்தில் ஒரு ட்ரூப்ஸ் கெரியர் வாகனத்தையும் அழித்துள்ளார்கள். அடுத்து தெற்கு காசாவினுடைய கானியோன்ஸ் பிரதேசத்தின் கிழக்கு பிரதேசத்திலும் தெற்கு பிரதேசத்திலும் வடக்கு பிரதேசமான பானி சுஹிலா பிரதேசத்திலும் பலமான மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. கானியோனிசினுடைய தெற்கு பிரதேசத்தில் மூன்று போர் தாங்கி வாகனங்களையும் இரண்டு ட்ரூப்ஸ் கெரியர் வாகனத்தையும் அழித்துள்ளார்கள். அதேபோன்று கானியோனிசினுடைய கிழக்கு பிரதேசத்தில் இரண்டு போர் தாங்கி வாகனங்களையும் இரண்டு ட்ரூப்ஸ் கெரியர் வாகனத்தையும் அழித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக இரண்டு இஸ்ரேலிய சிப்பாய்களையும் அழித்துள்ளார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக நேற்றைக்கு முன்தினம் மாலை 6 மணியிலிருந்து நேற்றிரவு 8 மணி வரையில் 13 போர் தாங்கி வாகனங்களையும் 7 ட்ரூப்ஸ் கெரியர் வாகனங்களையும் அழித்துள்ளார்கள். மேலும் 25-க்கும் அதிகமான இஸ்ரேலிய சிப்பாய்களையும் அழித்துள்ளார்கள். அதேபோன்று நேற்றைய தினம் 8 இஸ்ரேலிய சிப்பாய்கள் சொரோக்கோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.